चैनल अंदर वीडियो लो प्लस टू मैक्स है यूनिट 9 एक्सरसाइज 9.6 क्वेश्चन नंबर 1 सब्डिवीशन 5 टू 8 ओके इवैल्यूएट द फॉलोइंग இதல 5th सब्डिवीशन பாருங்க என்ன இருக்கு இன்டகிரேஷன் ஆஃப் லெட் i அப்படிน எடுத்துக்கலாம் லைக் i இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 டு பை பை 2 sin ஸ்கொயர் x into cos power 4x into dx okay yes இப்போ இது வந்து நான் என்ன பண்றேனா first formulas க்கு நாம என்ன பண்ணிக்கலாம் இது change பண்ணிக்கலாம் okay yes அப்ப என்ன இருக்கு இந்த இடத்துல 0 to pi by 2 0 to pi by 2 இங்க என்ன இருக்கு இந்த cos power 4x அப்படியே வச்சிட்டு sin square இருக்கு இல்லையா 1 minus cos square x னு change பண்ணிக்கிறேன் into dx okay yes which is equal to integration of 0 to pi by 2 இந்த cos power 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க பின்ன வர நமக்கு cos power 4x minus cos power 6x into dx okay yes இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இன்டகிரேஷன் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi by 2 cos power 4x into dx minus இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi by 2 cos power 6x into dx okay yes இப்போ என்ன இருக்கு power 4 இருக்கு சோ நம்ம அது ஈவன் நம்பர் ஆட் நம்பர் அனுப்பி நீங்க செக் பண்ண தேவையில்ல डायरेक्टली n 1 divided by n அந்த ஃபார்முலால நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்ப என்ன வரும் நமக்கு 3/4 into இங்க என்ன இருக்கு நமக்கு 1/2 into pi by 2 minus 5/6 into 3/4 into 1/2 into pi by 2 okay yes இங்க கேன்சல் பண்ற டம் மட்டும் நாம என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் this is one time here two times okay yes which is equal to இப்போ வந்து நமக்கு நியூமரேட்டர்ல இங்க 3 pi the whole divided by இங்க வந்து நமக்கு 8 16 okay yes minus இங்க 5 pi the whole divided by இங்க இருக்குது பாருங்க நமக்கு 32 வா yes 32 yes which is equal to இப்போ என்ன பண்ணலாம் இங்க 32 எல்சிஎம் எடுத்துக்கலாம் 32 நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இங்க என்ன பண்ணுது 2 மல்டிப்ளை அப்போ 6 pi minus 5 pi ஓகேங்களா yes which is equal to pi by 32 இதுதான் இதோட ஆன்சர் 5th subdivision okay yes next subdivision 6 subdivision 6 நம்ம என்ன எடுத்துக்கலாம் let i னு எடுத்துக்கலாம் first let i is equal to integration of 0 to 2 pi 0 to 2 pi என்ன இருக்குதுங்க நமக்கு sin power 7 x divided by 4 into dx அப்படிን இருக்குது ஓகேவா எஸ் இப்போ நாம என்ன பண்ணலாம்னா இங்க சப்ஸ்டிட் கொடுத்துறலாம் என்ன சப்ஸ்டிட் கொடுக்கலாம் நமக்கு இங்க பாத்தீங்கன்னா put x by 4 is equal to t அப்படிን கொடுத்துறலாம் இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க dx divided by dt இந்த 1/4 வெளிய வச்சிட்டேனா நான் இங்க which is equal to 1 அப்ப இத அப்படியே cross multiply பண்ணோம்னா dx is equal to 4 into dt அப்படின வந்துரும் ஓகே இப்போ லிமிட் வந்து சேஞ்ச் பண்ணுங்க when x is equal to 0 கொடுக்கும்போது அப்ப என்ன வந்துரும் நமக்கு t is equal to 0 ஓகே yes when x is equal to 2 pi அப்படின கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இங்க 2 pi கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் இங்க pi by 2 கிடைக்கும் அப்போ t is equal to pi by 2 னு கிடைச்சிரும் இப்போ இதல ரீப்ளேஸ் பண்ணுங்க therefore i is equal to integration of 0 to pi by 2 0 to pi by 2 இங்க என்ன இருக்குதுங்க sin power 7t இங்க 4 into dt ஓகே எஸ் இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 4 வந்து வெளிய எடுத்துட்டு வந்திரலாம் 4 into 0 to pi by 2 இங்க என்ன இருக்குதுங்க sin power 7t into dt ஓகே எஸ் இப்போ ரிடூஸ் பண்ணுங்க 4 into இங்க என்ன இருக்கு நமக்கு 6/7 நெக்ஸ்ட் 4/5 into 2/3 into 1 கிடைச்சோம் ஓகே எஸ் இப்போ என்ன பண்ணலாம் ஏதாச்சும் கேன்சல் ஆகுதுங்களா பாருங்க எதுவும் கேன்சல் ஆகாது இப்போ இங்க அப்படியே டோட்டலா மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த 3 உம் 6 உம் கேன்சல் பண்ணிரலாமா எஸ் அப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 1 டைம்ஸ் இங்க 2 டைம்ஸ் ஓகே எஸ் அவ்வளவுதான் இப்போ ரிமைனிங் இருக்கதுல மல்டிப்ளை பண்ணோம்னா டினாமினேட்டர்ல கிடைக்கும் நமக்கு 35 இப்போ நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா 4 4 = 16 16 into 2 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 32 கிடைச்சிரும் ஓகே
yes இங்க ஒரு 2 இருக்கு அப்ப என்ன மாறும் நமக்கு அது 64 ஆ மாறும் therefore I is equal to 64 divided by 35 is the 6th subdivision கான solution next one வந்து 7th subdivision பார்க்கலாம் okay yes 7th subdivision now first let I is equal to அப்படி எடுத்துக்கலாம் I is equal to நமக்கு என்ன வரும் 0 to pi by 2 0 to pi by 2 sin cube x into sin cube theta கொடுத்திருக்காங்க இவங்க sin cube theta into cos cube theta into d theta அப்படின்னு இருக்கு ஓகே எஸ் இங்க என்ன பண்ணலாம்னா நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் எப்படின்னா இந்த sin cos cube இருக்குல்ல சாரி cos power 5 இது ஓகே cos power 5 இப்போ இந்த cos power 5 அப்படி வச்சுக்கிறேன் நான் வெளியே இன்டகிரேஷன் ஆஃப் 0 டு பை பை 2 cos power 5 theta இது அப்படி வச்சுக்கிட்டு இது sin square theta into sin theta into d theta அப்படின்னு இதை ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் இப்போ 0 டு பை பை 2 cos power 5 theta இப்போ இந்த sin square வந்து ரீப்ளேஸ் பண்ணால் 1 minus cos square அப்படின்னு வருமா தீட்டா இன்டு சைன் தீட்டா இன்டு டி தீட்டா அப்படின்னு வந்துடும் ஓகேவா சைன் தீட்டா இன்டு டி தீட்டா இப்போ என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஓகே இது உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க 0 டு பை பை 2 இங்கே காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் காஸ் பவர் 7 தீட்டா இன்டு இங்கே என்ன இருக்குங்க சைன் தீட்டா இன்டு d theta இது அப்படியே வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன கொடுத்துடலாம் இங்க சப்ஸ்டிட் கொடுத்துடலாம் ஓகே put t is equal to cos theta t is equal to cos theta னு கொடுத்துடலாம் ஓகே அப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்க ஆக்சுவலா ஒரு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க வந்து cos theta is equal to t னே கூட எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா இருக்கும் put cos theta is equal to t இப்போ இந்த cos theta நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா minus sin theta is equal to dt divided by dx அப்படின்னு வந்துடும் அப்போ இந்த இடத்துல சைன் தீட்டா இப்போ டி தீட்டா இந்த இடத்துல ஒன் மோர் மிஸ்டேக் டிஎக்ஸ்னு வராதுங்க என்ன வரும் டி தீட்டா அப்போ சைன் தீட்டா இன்டு டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி ஓகே எஸ் இதை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணணும்னா லிமிட்டும் சேஞ்ச் பண்ணணும் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா காஸ் ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா மாறும் நமக்கு இது இந்த இடத்துல 1 ஓகேவா t is equal to 1 நெக்ஸ்ட் when x is equal to pi by 2 pi by 2 அப்படினா t is 0 வந்துரும் ஓகேவா அப்போ I is equal to integration of 1 to 0 இங்க என்ன இருக்குங்க 1 to 0 இங்க t replace பண்ணோம்னா t power 5 minus t power 7 into minus dt அப்படின் இருக்கு ஓகேவா எஸ் இப்போ இந்த மைனஸ் இங்க முன்னாடி வந்து ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே அப்போ என்ன மாறும் இங்கே 0 டு 1 டி பவர் 5 மைனஸ் டி பவர் 7 இன்டு டிடி இப்போ இதை ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் இன்டகிரேட் பண்ணிக்கலாங்க அதாவது டி பவர் 6 டிவைடட் பை 6 மைனஸ் டி பவர் 8 டிவைடட் பை 8 ஓகே இங்கே என்ன வரும் நமக்கு 0 டு 1 இப்போ அப்பர் லிமிட் ரீப்ளேஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல என்ன கிடைக்கும் நமக்கு பாருங்க அப்பர் லிமிட் கொடுத்தோம்னா இங்கே 1 பை 6 மைனஸ் 1 பை 8 இது அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட் 0 கொடுத்தோம்னா டோட்டலாகவே நமக்கு என்ன மாறும் இது 0வாக மாறும் ஓகே எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே சேம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு இங்கே 24 எடுக்கலாம் 24 எடுத்தோம்னா நியூமரேட்டர்ல கிடைச்சிடும் நம்மளுக்கு 1 கிடைச்சிரும் ஓகேவா எஸ் இதுதான் அதோட டோட்டல் வேல்யூ ஓகேங்களா எஸ் இப்போ லாஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th சப்டிவிஷன் இருக்கு ஓகே எஸ் இப்போ 8th சப்டிவிஷன் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அந்த இடத்துல 8th subdivision let I is equal to எடுத்துக்கலாம் okay let I is equal to integration of 0 to 1 x square into 1 minus x the whole cube into dx okay actually இது ஃபார்முலா என்னன்றது இங்க எழுதிறோம் பாருங்க I is equal to integration of 0 to 1 x power m into 1 minus x the whole power n okay into dx is equal to m factorial into n factorial the whole divided by m plus n plus 1
into factorial. Okay, is that we use pandra formula. Okay, va. Yes, idhil namo inga apply pannunga. Na kedaikum parunga appo nammalku idu I is equal to inga edathila namak replace pannamna 2 factorial. 2 factorial into 3 factorial the whole divided by na irukudunga 2 plus 3. 2 plus 3. 2 plus 3 plus 1 into factorial which is equal to 2 factorial value on the 2, 3 factorial value on the 6, the whole divided by denominator la varum namakku inga 6 factorial varum idella add pannamna appo idu eppadi change pannalam parunga 2 into 6 the whole divided by nam idu change pannamna 1 into 2 into 3 into 4 into 5 into 6 avundrunga okay va ipo enna pannalana inda 6 இந்த 6 நம்ம கேன்சல் பண்ணலாம் இந்த 2 இந்த 2 கிட் கேன்சல் பண்ணிரலாம் which is equal to நியூமரேட்டர் வந்து 1 அப்ப டினாமினேட்டர் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 16 okay yes thank you students for watching this video.